ஹலோ 30mm ஃப்ரேம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிலை மறந்தவன். இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்களையும் கிறிஸ்துவ மதத்தையும் பற்றி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் கிறிஸ்துவர்களையோ கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ தப்பாக எதுவுமே ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லவே இல்லை. அதை நான் நேரத்தில் முக்கியமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இந்த படம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது சில பேருக்கு அப்படி தெரியலாம், ஆனால் இந்த படத்தோட எண்டு நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் அதை தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அன்வர் ரஷீத் டைரக்ஷனில், ஃபஹத் ஃபாசில், நஸ்ரியா இவங்க நடித்த படம் தான் நிலை மறந்தவன். இந்த படம் ஆல்ரெடி மலையாளத்தில் 2020 வந்த ட்ரான்ஸுங்கிற படத்தோட மொழி மாற்றம் செய்யப்பட்ட ஒரு மலையாள படம் தான். வர July 15 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஹத் ஃபாசில் அவருக்கு ஒரு தம்பி இருக்கார். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறனால கொஞ்ச நாளாக அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. தன்னோட தம்பியோட இழப்பை தாங்க முடியாத ஃபஹத் ஃபாசில் கொஞ்ச நாள் அவருக்கும் டிப்ரெஷன் ஆகி அந்த இடத்துல இருக்க முடியாமல் அவர் டெல்லிக்கு போகிறாரு. டெல்லியில் போய் அங்கேயும் கிடைக்கிற சின்ன சின்ன வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தவங்களும் மீட் பண்ணுறாரு, அவங்க மூலமாக தனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவங்க இவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு கௌதம் வாசுதேவ் மேனனும் செம்பல் வினோத் ஜோஸும் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியோட ஓனர். இவங்க ரெண்டு பேரும் ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, இவருக்கு பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஆஃபர் மூலமாக இவருக்கு பெரிய லாபம் வருது. ஒரு பாஸ்டருங்கிற ஒரு கேரக்டராக இதில் நடிக்கிறாரு. ஸோ இது மூலமாக அவருக்கு நிறைய இன்கம் வருது. நிறைய இன்கம் மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகள் வருது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, எப்படி அதை சால்வ் பண்ணுறாரு, அதை சால்வ் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வராரு அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையும். ஃபஹத் ஃபாசில் இவரோட கேரக்டர் என்னென்னா, இதில் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற ஒரு கேரக்டர். அதாவது 5-10 கெஞ்சி கெஞ்சி அப்படி அலையிற ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. ஏன்னா இவருக்கு இவர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் நல்லா கொடுக்குறனால இவருக்கு அந்த ஆஃபர் வருது. ஸோ தம்பி இறந்ததுக்கப்புறம் தனக்கு என்ன லைஃப் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரும்போது அதை அவர் எடுத்துக்கிறாரு. பணத்துக்காக ஒரு புது ஃபாஸ்டரை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஹத் ஃபாசில் பணத்துக்காக அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா தான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையும் அவர் திரும்பி பார்க்குறாரு. ஏழ்மை, வறுமை, கஷ்டம், அவமானம் இதெல்லாம் பார்த்து பார்த்து பழைய போன ஒருத்தருக்கு இப்படி ஒரு ஆஃபர், க்ரோட்ஸ் கணக்கில் உனக்கு நான் சேலரி தரேன், பங்களா தரேன், கார் தரேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லை, அவர் அதை ஒத்துக்கிறாரு. அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அவர் பாஸ்ட் ஆகுறாரு. பாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வர பிரச்சனைகள் என்னென்ன, அவர் அதை எப்படி சமாளிக்கிறாரு, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட பேலன்ஸ் கதை. இந்த படம் ஆக்சுவலாக மலையாள படத்தோட ரீமேக், ட்ரான்ஸ் அப்படின்னா. அவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாழ்க்கை முறையை மட்டும் மாற்றிக்கிட்டே போல மனநிலையும் மாறிக்கிட்டே போகுது. தன்னோட தம்பி இறக்கிறதுக்கு முன்னாடி, தன்னோட தம்பி இறந்ததுக்கப்புறம், ஃபாஸ்டாகி பணம் நிறையா வந்ததுக்கப்புறம், அப்புறம் அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்களை பகைச்சதுக்கப்புறம், அப்புறம் நஸ்ரியான ஒரு பொண்ணை பார்த்ததுக்கப்புறம், இப்படி தன்னோட வாழ்க்கையில் அவருடைய கேரக்டரும் மாறிக்கிட்டே போகுது. ஃபஹத் ஃபாசில், இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் அப்படிங்கிற ஒரு ஹீரோ, ஒரு ஃபஹத் ஃபாசில்னு ஒரு ஹீரோ இந்த படத்தில் நடிக்கலனா இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா பிரில்லியன்ட் ஆக்டிவ், செம்மையாக ஆக்டிவ் பண்ணியிருக்காரு. அந்த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட எக்ஸ்ப்ரெஷனு, அந்த கேரக்டர் வேரியேஷன் காட்டுறது இல்லையா, அது சூப்பராக இருக்குது. அது என்ன சொல்கிறது, சான்ஸே இல்லை. அவர் வந்து ஆக்டிங்கில் மெருகேற்றிக்கிட்டே இருக்கார். அவருடைய எல்லா மலையாள படமும் நான் பார்த்துருக்கேன். அந்த கேரக்டராக அவர் வாழ்கிறார். ஆக்சுவலாக நம்ம அப்படியே அவர் கேரக்டரை விட்டு அப்படியே ஸ்க்ரீனுக்கு பிகைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப காமனாக நார்மலாக இருப்பாப்பா. அப்படியே ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அப்படியே வந்துட்டு அப்படியே பிரித்து எடுக்கிறார். ஸோ ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தோட பெரிய 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 ப்ளஸ். நஸ்ரியா இந்த படத்தில், நஸ்ரியா வந்து ஒரு ஒரு மதராக, ஒரு ஆல்கஹாலிக்காக, ஒரு ஸ்மோக்கராக, ஒரு சீட்டராக நடிச்சிருக்காங்க. ஸோ என்னடா இத்தனை கேரக்டர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரே கேரக்டர் இத்தனையும் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஹத் ஃபாசிலுக்கு இடையில அடிபடுது, மண்டையில் அடிபட்டு கௌதம் வாசுதேவ் மேனன் இவரை வந்து அடிச்சிடுறாரு. அடித்ததுக்கப்புறம் இவர் மென்டலி வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. ஃபஹத் ஃபாசில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும்போது, இது இவர் நடிக்கிறாரா இல்லை உண்மையாகவே இவர் இவனோட கேரக்டர் இப்படி தானா, இவன் பைத்தியம் ஆயிட்டானா இல்லை பைத்தியமாக நடிக்கிறானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நஸ்ரியாவை உள்ளே கொண்டு வராங்க. நஸ்ரியா இவரோட கேரக்டரை பார்த்து புரிஞ்சிக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ நஸ்ரியா கொஞ்ச நேரம் வந்தாலும் அவங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ராஜாராணி படம் அந்த மாதிரி நிறையா படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அவங்களோட ஆக்டிங் சூப்பராக, க்யூட்டாக, ஸ்மார்ட்டாக, அழகாக இருக்குது.
இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் விநாயகன் ப்ளே பண்ணுறாரு. விநாயகன் நமக்கு தெரியும், திமிர் படத்தில் கால் நோண்டி நோண்டி நடந்துட்டு வருவார் இல்லையா, அவர் அந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. படம் முடிஞ்சு வெளியே போகும்போது இவர் நம்ம மைண்டில் நிற்பார். ட்ரான்ஸ் இந்த படம் அப்படியே மொழிமாற்றம் செய்யப்பட்டு நிலை மறந்தவன் அப்படிங்கிற பேரில் வர July 15 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், இந்த படம் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனால தான் இந்த படத்தோட நான் ரிவ்யூ போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.5 இல்லாட்டி 7 கொடுப்பேன். கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப ஒர்த்தான படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.